அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் சில தேர்வு மையங்களில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். காலை 9:15 மணிக்கு வழங்க வேண்டிய விடைத்தாள் 9:50 மணி வரை வழங்கப்படவில்லை என இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. விடைத்தாள் நேரத்திற்கு வழங்காததால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வுகள் துவங்குவதில் சென்னையில் பல்வேறு மையங்களில் காலதாமதமானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், தற்பொழுது அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A தேர்வு தொடங்குவதில் காலதாமதம் ஆகியிருக்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. எதனால விடைத்தாள் கொடுக்கறதுல தாமதம் ஏற்பட்டது? இதனால் தேர்வர்கள் என்ன பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள்? அதிகாரிகள் தரப்பில் என்ன பதில் சொல்லப்பட்டிருக்கு? கூடுதல் விவரம். வணக்கம். தமிழகம் முழுவதும் இன்று பல்வேறு இடங்கள், அதாவது மாநிலம் முழுவதுமே பல மாவட்டங்களிலும் அனைத்து மாவட்டங்களிலுமே இன்றைய தினம் குரூப் 2 தேர்வு நடைபெறுகின்றது. இந்த குரூப் 2 தேர்வுக்கான அந்த தேர்வு நேரம் என்பது 9:30 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் இரண்டு தாள்கள் நடைபெறுகிறது. காலையில் ஒரு தாள், மதியம் ஒரு தாள் என்று நடைபெறுகின்றது. 9 மணிக்குள்ளாக தேர்வர்கள் தேர்வு அறைக்கு உள்ளே சென்று விட வேண்டும். 9:30 மணிக்கு, அதாவது 9:30 தேர்வு தொடங்கினாலும் கூட ஒரு 15 நிமிடங்கள் முன்னதாகவே விடைத்தாள் என்பது அந்த தேர்வுகளுடைய கையிலே கொடுக்கப்படும். அந்த முதல் 15 நிமிடம் என்பது எதற்காக என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய அந்த விவரங்களை எல்லாம் உள்ளீடு செய்வதற்காக, அவர்களுடைய அந்த ரெஜிஸ்டர் நம்பர், அவர்களுடைய அந்த பதிவெண் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் முதல் பக்கத்தில் எழுத வேண்டும். அதற்காக அந்த 15 நிமிடங்கள் கொடுக்கப்படும். சரியாக 9:30 மணிக்கு கேள்வித்தாள் அவர்களிடம் கொடுக்கப்பட்டு தேர்வானது தொடங்கும். ஆனால் சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு சென்டர்களில் தேர்வு இன்னும் தொடங்கவில்லை என்ற அதிர்ச்சியான தகவலானது வெளியாகி இருக்கின்றது. தமிழகத்தில் குரூப் 2 மற்றும் குரூப் 2A காலி பணியிடங்கள் சுமார் 5,500 காலி பணியிடங்களுக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் அதற்கு தேர்வுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்கள் இன்றைய தினம் தேர்வு எழுதி வருகின்றார்கள். இந்த நிலையில் சென்னையில் உள்ள பல சென்டர்களிலே, பல தேர்வு மையங்களிலே விடைத்தாள் குளறுபடியால் தேர்வு இன்னும் தொடங்காத நிலை என்பது இருக்கின்றது. குறிப்பாக ஆர்கே நகர் அரசு கலை அறிவியல் கல்லூரி, சென்னை அண்ணாசாலை அருகே இருக்கக்கூடிய காயிதே மில்லத் கல்லூரி, துறைப்பாக்கத்திலே இருக்கக்கூடிய அரசு கல்லூரி போன்ற இடங்களெல்லாம் இந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில இடங்களிலும் கூட இந்த பிரச்சனை என்பது ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர்கள் மற்றும் செய்தியாளர்கள் உள்ளே சென்று அதனை விஷுவல் எடுப்பதற்கு அனுமதி என்பது கிடையாது. காரணம், அந்த தேர்வு நடைபெறக்கூடிய காரணத்தினாலே அந்த வளாகத்திற்கு உள்ளே சென்று செய்தி சேகரிக்கவோ வீடியோ எடுக்கவோ அனுமதி கிடையாது. ஆனால் உள்ளே இருந்து வரக்கூடிய அதிகாரப்பூர்வமான தகவல்கள், அங்கு அந்த தேர்வு பணியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய பேராசிரியர்கள், அதே போல அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், அந்த கல்லூரியை சார்ந்தவர்கள் என பலரும் பல இடங்களிலிருந்து இந்த தகவல்களை நமக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 9:30 மணிக்கு சரியாக விடைத்தாள் என்பது அனைத்து சென்டர்களிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நாம் சொன்ன அந்த ஆர்கே நகர், துறைப்பாக்கம், காகிதமில்ல ஆகிய கல்லூரிகளிலே விடைத்தாளை வாங்கி மாணவர்கள் பார்த்தபோது அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த விடைத்தாளில் குளறுபடிகள் இருந்திருக்கிறது. பதிவெண்கள் சரியாக பதிவாகவில்லை. அதே போல அந்த பதிவெண்கள் என்பது குளறுபடியாக இருப்பதாகவும், இதை கண்டுபிடித்த அந்த தேர்வை நடத்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் உடனடியாக மாணவர்களிடம் கொடுத்த விடைத்தாளை திரும்ப பெற்றுக் கொண்டு மாணவர்கள் அனைவரையும் அழைத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அந்த அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விடைத்தாளில் குளறுபடிகள் இருக்கின்றது, எனவே நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். நாங்கள் உடனடியாக தலைமை அலுவலகத்திற்கு இந்த தகவலை தெரிவித்து வேறு விடைத்தாளை பெற்று நாங்கள் கொடுக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். இதனால் மாணவர்கள் தற்போது வரையிலே அந்த தேர்வை தொடங்காமல் தேர்வு அறையிலே காத்திருக்கிறார்கள். இதில் மிகப்பெரிய சிக்கல் ஒன்று இருக்கிறது. என்னவென்று சொன்னால், காலையில் தமிழ் முதல் தாள் 100 மதிப்பெண்களுக்கு நடைபெறுகிறது. அதுதான் தற்போது வரையிலே தொடங்கவில்லை. அதே நேரத்தில் மதியம் GS ஜெனரல் ஸ்டடிஸ் 100 மதிப்பெண்களுக்கு நடைபெற இருக்கின்றது. இந்த தேர்வு சரியான நேரத்திற்கு தொடங்கி முடிந்தால் மட்டும்தான் மதியம் தொடங்க இருக்கக்கூடிய அந்த தேர்வும் சரியான நேரத்திற்கு தொடங்கும். இந்த தேர்வு தாமதமானால் மதியம் நடைபெறக்கூடிய அந்த தேர்வும் தாமதமாகும். இடையிலே அவர்களுக்கு இடைவெளி வேண்டும். ஏனென்றால் 3 மணி நேரம் அவர்கள் வெளியில் ஏதாவது உடல் உபாதைகளுக்காகவோ அல்லது கழிவறைக்கோ செல்வதற்கு கூட அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதுதான் டிஎன்பிஎஸ்சியினுடைய ரூலாக இருக்கின்றது. இந்த நிலையிலே அவர்கள் 3 மணி நேரம் என்பது 4 மணி நேரம் இந்த தேர்வு எழுத ஆனால் மீண்டும் வெளியில் வந்து உணவு சாப்பிட்டு விட்டு மீண்டும் அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளாக அடுத்த 3 மணி நேர தேர்வு எழுத உள்ளே செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த தேர்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குளறுபடி என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது. டிஎன்பிஎஸ்சி மிகுந்த கவனத்தோடு தான் ஒவ்வொரு தேர்வையுமே நடத்தும். எப்போதாவது ஒரு முறை இது போன்று அரிதாக இது போன்ற தவறுகள் நடைபெறுவது வரைக்கும், இந்த முறை குரூப் 2 தேர்வு என்பது மிக முக்கியமான ஒரு தேர்வு,
இந்த தேர்வில் இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் ஏற்பட்டிருப்பது ஆயிரக்கணக்கான அந்த தேர்வர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சென்னையில் மட்டும்தான் இந்த குளறுபடி ஏற்பட்டிருக்கிறதா அல்லது மற்ற மாவட்டங்களிலும் கூட இந்த குளறுபடி என்பது ஏற்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கின்றது. பல இடங்களிலிருந்து விசாரிக்க ஆரம்பித்திருக்கிறோம். முழு விவரங்கள் இன்னும் சற்று நேரத்திலே நமக்கு தெரிய வரும். டிஎன்பிசி அதிகாரிகளும் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். விடைத்தாளை சரி செய்வதற்கு, சரியான விடைத்தாளை கொடுப்பதற்கு ஆவண செய்யப்பட்டு வருவதாக டிஎன்பிசி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.